மதுரை பழங்கானத்தம் அருகே ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் பழமை வாய்ந்த சிவன் கோவில். சிவனடியாளர்கள் வேதனை. கீழாடியில் இருந்து மதுரை வரை 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்களின் வாழ்விட பகுதிகளும் பழங்கால கோவில்கள் மற்றும் சிற்பங்களும் மூழ்கியிருப்பதாக தொல்லியல் துறவினர் கூறி வரும் நிலையில், மதுரை பழங்கானத்தம் ரவுண்டனா அருகே மிகவும் பழமை வாய்ந்த 500 ஆண்டுகளுக்கு முந்தைய சிவன் கோவில் சுற்றிலும் கட்டிடங்களும் வணிக வளாகங்களும் கட்டப்பட்டு கோவிலுக்கு செல்லும் வழி இல்லாமல் ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் இருந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியில் கடைகள் இடித்து புதிய கடைகள் கட்டுவதற்காக இடிக்கப்பட்ட போது உள்ளே இருக்கும் சிவன் கோவில் வெளியே தெரிய வந்தது. இந்த மிக பழமை வாய்ந்த சிவன் கோவிலிலிருந்து அறநிலைத்துறையினர் மீட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்காக ஏதுவாக வழிகளை செய்வார்களா என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இது மட்டுமல்லாது, அங்கு வந்த சிவனடியார்கள் இந்நகரம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் இதுபோன்ற ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிவன் கோயில் சிக்கியிருக்கும் கோவில்களை மீட்டு பூஜை மற்றும் பாபுநாஸ்காரர்கள் செய்தால்தான் மதுரை செழிக்கும், மதுரையில் மழை பெய்யும் என அவர்கள் வேதனையுடன் கூறி சென்றனர். சத்திய பாதை இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல, யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை.